திரை குறும் குடியுள் முகிலை முவாமூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்னகளப்பரியவகாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்தம் சிந்தையாக முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை முவாமூலகும் கடந்து அப்பாயால் முதலாய் நின்ன அளப்பரியவாயாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்தம் சிந்தையாக அப்பால் முதலாய் நின்ன அளப்பரியவாயாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்தம் சிந்தையானை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை முவாயாமுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆயாரமுதை அரங்கமேய வந்தடனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன் காவில் விளக்குளியை மரதகத்தை திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாட முளைக்கதிரை பாட குறுங்குடியுள் முகிலை பாட அரங்கமேய வந்தனனை பாட திருமாலை பாட திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்களியை கைகூப்பி வணங்கினாளேயே ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்ய மங்களோம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனேயே ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே போயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களோ ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சேதனோஜீவனார்த்தமாக எழுந்தருளியிருக்கிற திவ்யதேசங்கள் பல பல. அதிலே மிகச்சிறந்த திவ்யதேசமாக கொண்டாடப்படக்கூடியது திருவேங்கடமான திருமலை. அந்த திருமலையிலே திருவேங்கடமுடையான் எழுந்தருளி நின்று சேவசாரிக்கிறாரே, அவரை பத்தி நம்முடைய புல்லோர்கள் ஆச்சரியமான ஒரு அனுபவம் சொல்லி உள்ளார்கள். மண்ணோர்கள்லாம் ஏறி சேவிக்கும்படியாக விண்ணோர்கள்லாம் இறங்கி சேவிக்கும்படியாக மண்ணோர்க்கும் விண்ணோர்க்குமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் திருமலையிலே திருவேங்கட தெம்பெருமான் திருமலை அப்பன் சுவாமி நம்பிள்ளை ஆச்சரியமான திருட்டாந்தம் அருள் செய்திருக்கிறார் இவ்விடத்திலே. அதாவது ஒரு பெண் பிள்ளை ஒரே காலத்திலே இரண்டு குழந்தைகளை பெற்றாள். அவள் இரட்ட குழந்தை பிரசவித்த தாயார். அந்த தாய் இரண்டு குழந்தைகளுக்கும் பால் கொடுக்கிற தருணத்திலே அவள் இரண்டு பாஷரங்களும் பால் கொடுக்கிறாள், இரண்டு மருகிலும் பால் கொடுக்கிறாள். அதே போல எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமான திருவேங்கட தெம்பெருமான் அவருக்கு இரண்டு குழந்தைகள். அவரை தாயின்னு சொன்னா நம்ம சேயின்னு சொல்லலாம். அவருக்கு சம்சாரிகளான நாம் மட்டும் சேயா, பரோபரத்தில் இருக்க நித்தியமுக்தர்கள்லாம் சேய், நித்தியமுக்தர்கள்லாம் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கும் தான் கை கொடுக்கிறான் எம்பெருமான், இந்த குழந்தைகளுக்கும் தான் கை கொடுக்கிறான், நமக்கும் தாயா இருக்கிறான் திருவேங்கட தெம்பெருமான், அவர்களுக்கும் தாயா இருக்கிறான் எம்பெருமான். எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமான திருவேங்கட தெம்பெருமான் இரண்டு குழந்தைகளை பிரசவித்த தாயார், இரண்டு குழந்தைகளை ரட்சிக்கிறா போலே நாம்ங்கிற குழந்தை என்ன, நிச்சமுக்தர்களான குழந்தைகள் என்ன,
அத்தனை பேரை ரட்சிப்பதாக நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். மன்னோருக்கும் விண்ணோருக்குமாக திருவங்கடமான வெறுப்பிலே திருவங்கடத்தெம்பெருமான். அந்த திருவங்கடையான் திருமுன்பே ஒரு படி இருக்கிறது, அந்த படிதான் குலசேகரன் படி. படிய பத்தி சொல்லணும்னு சொன்ன அந்த படிய பத்தி சொல்ற ஆழ்வார்கள் தொடரடிப்படி ஆழ்வார் ஒருவரை தவிர மற்ற ஒன்பது ஆழ்வார்களும் திருவங்கடத்தெம்பெருமானிடத்திலே ஆழங்கால் பட்டவர்கள் தான். ஆண்டாள் திருவங்கடமுடையாரை அற்புதமாக அனுபவித்திருக்கிறாள். ஆக ஆண்டாள் என்ன, ஒன்பது ஆழ்வார்கள் என்ன, அவர்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உயர்ந்த ஒரு திவ்யரேசன்தான் திருவங்கடமான திருமலை. அந்த திருவங்கடத்தெம்பெருமானை ஓரோரு ஆழ்வார் ஓரோரு மாதிரியாக அனுபவித்திருக்கிறார். ஆனா குலசேகர பெருமாளுக்குண்டான தனியான அனுபவம் அதாருக்கு நாம் சொல்ல முடியாது. நம்மாழ்வார் சரணாகதியை பண்ணினார் திருவங்கடமுடையான் திருவடிகளிலே. அதே நம்மாழ்வார் அந்த எம்பெருமான் திருவடிகள்ல பரிபூர்ணமான கைங்கரியம் பண்ண ஆசைப்பட்டார். முடிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன. ஆனால் அந்த திருவங்கடமுடையானிடத்திலே கைங்கரியம் பண்ண பாரித்த நம்மாழ்வாரை விட குலசேகர பெருமாள் ஒருபடி உயர்ந்து விட்டார். அதாவது திருவங்கடமுடையான் உத்தேசம் என்னார் நம்மாழ்வார், திருவங்கடமுடையான் அபிமானித்த திருவங்கடம் திருவங்கடம் அது உத்தேசம் என்கிறார் குலசேகர பெருமாள். அதுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருப்பது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். ஓரொரு பாசுரத்திலும் திருவங்கடத்து திருவங்கடம் திருவங்கடம் குன்னமேந்தி குளிரகாத்தவன் அன்னியான வளர்ந்தபிரான் பரன் சென்று சேர் திருவங்கடம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டுனாம் தெளிவுரல் நிறுவி திருவங்கடத்து ஈசன் வாரவர்க்கென்மன் என்றார். அது தேசமோ திருவங்கடத்தானுக்கு ஓரொரு பாசுரத்திலையும் திருவங்கடம் 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 ஆனா அந்த இவ்விரேசெம்பெருமானை வர்ணிக்கிற போது திருவங்கடத்தில் இருக்கிறான்னு வர்ணிக்கிறார். இதுவர அவனை தனித்து வர்ணிப்பதாக தெரியல. அதை நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆழ்வார் பாசுரத்தை ஆதாரமாக காட்டி விளக்கி இருக்கிறார்கள். வடமாமலை உச்சியா இருக்கிறான் திருவங்கடத்தெம்பெருமான். திருவங்கடத்திலே ஏகதேசம்தான் திருவங்கடத்து ஆ என்கிறது ஆழ்வார் திருவுள்ள கருத்து. வடமாமலை உச்சி எம்பெருமான் அந்த மாமலையினுடைய சிகரம், எத்தனையோ சிகரங்கள், அந்த திருவங்கடமான மாமலையினுடைய சிகரமாக திருவங்கடத்து ஆயன் எழுந்தருளி இருக்கிறபடியால் அவரும் திருமலையிலே ஏகதேசம் என்பதுதான் ஆழ்வார்கள் அனுபவம். திருவங்கடத்தை உடையவன் திருவங்கடத்தான்னு சொல்ல வேண்டாம், திருவங்கடத்தை ஒரு ஏகதேசமாய் ஒரு அவயவமாய் அவரும் எழுந்தருளி இருக்கிறான்னு நம்முடைய சம்பிரதாய சாரமது. ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருவங்கடத்திலே எப்படி இருக்கின்ற ஆசைப்படுகிறார், முதல் பாசுரம் பாடினார் அந்த கரையிலே நான் குருகாய் இருக்க வேண்டாமா, ஒரு மீனாய் இருக்க வேண்டாமா, ஒரு தம்பகமாய் கிடக்க வேண்டாமா, நெறியாய் கிடக்க வேண்டாமா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனார். கடைசியில பாசுரம் பாடினார், அடியாரும் வாரவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அந்த திருவங்கடத்திலே எத்தனை அடியார்கள்லாம் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள், அடியாரும் வாரவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படி. குலசேகராழ்வார் திருவங்கடமுடையான் திருமுன்பே படியாய் கிடக்கணும் என்று ஆசைப்பட்டார். படியாய் கிடப்பது முக்கியம், அறவிட முக்கியம் உன் பவளவாய் காண்பது. முன்னாடி சொன்னார் படியாய் கிடந்து என்ன, பின்னாடி சொன்னார் காண்பேனே என்ன, நடுவில் சொல்றார் உன் பவளவாய் என்ன. திருவங்கடமுடையானான உன்னுடைய பவளவாய் அற்புதமான வாய், அந்த வாயை நான் காண வேண்டாமா ஆழ்வார் பறிக்கிறார் குலசேகர பெருமாள். இது பெருமாள் திருமொழி அற்புத பாசம். இதுக்கென்ன அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஆச்சார ஹதயத்திலே அற்புதமான சூர்ணி அருள் செய்யிருக்கிறார். அணைய ஊர புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெறுகிற பெரிய ஸ்தாவர ஜென்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள் என்று ஆச்சரியமான சூர்ணிகீர். நான்கு பிரகரணங்கள், அதுல இரண்டாவது பிரகரணத்திலே முதல் சூர்ணிகியாக நாயனார் அருள் செய்திருக்கிறார். ஒரு பெரியவர் திருவரந்தாழ்வார் சர்ப்பமாக இருக்கிறார். சர்ப்ப ஜாதி பாபயோனி, பாபத்துக்கு பாபத்தை காரணமாக கொண்ட ஜாதி சர்ப்ப ஜாதி, பாபத்தை காரணமாக கொண்ட ஜாதி பட்சி ஜாதி, பாபத்தை காரணமாக கொண்ட ஜாதி ஸ்தாவர ஜாதி. பாபயோனி பாபயோனி என்கிறார். வாச்சிகமாக அபச்சாரப்பட்டால் இந்த ஜாத்தியில பிறப்பன், காயிகமாக பகவத் அபச்சாரப்பட்டால் இந்த ஜாத்தியில் பிறப்பன்,
மானசிகமாக பகவத் பாகவத அபச்சாரப்படுவனானா இந்த ஜாதியில் பிறப்பன் என்று இதெல்லாம் பாப ஜாதியாக சொல்லப்பட்டது. சர்ப்ப ஜாதி, ஒரு மிருக ஜாதி மற்றும் உண்டான ஜாதிகள். ஆனா நித்தியசூரிகளிலே ஒருவர் சர்ப்பமாயிருக்கிறாரே, நித்தியசூரிகள்ல ஒருவர் பட்சியா இருக்கிறாரே, நித்தியசூரிகள்ல ஒருவர் தாமிரமாக அந்த எம்பெருமானுக்குத்தான் மாலையாக அமையும்படியா உயர்ந்த மணி மாலையாக எழுந்தொருளி இருக்கிறாரே. இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, அவன் அடைவதற்கு அனுகுணமாக, அவன் ஊர்வதற்கு அனுகுணமாக, அவன் புனைவதற்கு அனுகுணமாக எந்த ஜாத்தியில இருந்தாலும் கூட அது உத்கிருஷ்டமான ஜாதி. அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு பாங்கு அல்லாமல் போமே. ஆனால் எந்த உயர்ந்த ஜாத்தியும் தாழ்ந்த ஜாதி தான். உத்கிருஷ்ட ஜாத்தினா என்ன, அபகிருஷ்ட ஜாத்தினா என்ன, உயர்ந்த ஜாத்தினா என்ன, தாழ்ந்த ஜாத்தினா என்னன்னு நாம் தெரிந்து கொள்ளணும்னா இந்த அர்த்தங்கள்லாம் தெரிய வேண்டும் என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியார். ஆக திருவரந்தாழ்வான் சர்ப்ப ஜாத்தியானாலும் பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஜாதி, அதுபோல இந்த பட்சிராஜன் பட்சி ஜாத்தியானாலும் பகவானுக்கு வாகனமாக கைங்கரியம் பண்ற ஜாதி, அதுபோல இந்த திருத்துழாய் ஒரு ஸ்தாவர ஜாத்தியானாலும் கூட பகவானுக்கு ஆபரணமாய் அது அமைந்திருக்கிறதே. ஆக அவர் அடைவதற்கு அனுகுணமாய், அவர் ஊறுவதற்கு அனுகுணமாய், அவன் புனைவதற்கு அனுகுணமாய் இவர்கள் இருக்கிறபடியாரே அது சர்ப்ப ஜாத்தியின்னு தாழ்ந்ததான் நினைக்க வேண்டாம், பட்சி ஜாத்தியின்னு தாழ்ந்ததாக நினைக்க வேண்டாம், ஒரு துளசி ஸ்தாவர ஜாதி என்று தாழ்ந்ததாக நினைக்க வேண்டாம், அது உத்கிருஷ்ட ஜாதி என்னார்கள் பெரியோர்கள். அதே போலத்தான் குலசேகர பெருமாள் பிரார்த்திக்கிறார், படியாய் கிடந்து, படியாய் கிடக்கலாமா, படிங்கிறது அச்சித்தல்லவா, படிங்கிறது கல் அல்லவா, ஒரு கல்லாய் பிறக்கணும்னு ஆசைப்படலாமா, கல்லாய் பிறக்க ஆசைப்பட்டார்கள், புல்லாய் கிடக்க ஆசைப்பட்டார்கள், புல்லாய் பிறக்கலாம், கல்லாய் பிறக்கலாம், ஆனா மனுஷனாய் பிறந்து பிரயோஜனம் என்ன, பகவத் அனுபவம் கிடையாது, பாகவத அனுபவம் கிடையாது, ஆச்சாரிய அனுபவம் கிடையாது, நான் மனுஷன் நான் பிராமணன் சொல்லிக்கொள்ள உபயோகம் கிடையாது. ஆனா பகவத் பாகவத ஆச்சாரிய அனுபவத்துக்கு அனுகுணமா கல்லாய் பிறந்தாலும் பிறக்கலாம், புல்லாய் பிறந்தாலும் பிறக்கலாம் அழ்வார் குலசேகர பிள்ளை பாரிக்கிறார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு. அந்த படிதான் குலசேகரம் படி. அந்த காலத்திலே திருவரங்கத்துக்கு ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வார் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார்கள். அத்தியனோற்சவம் ஆச்சரியமாக அந்த ரிவினேஷத்துல ஆரம்பத்தில் நடந்தது. அது எல்லா திவ்யேசத்திலையும் நடக்கிறது திருவத்தினோத்சவம் என்று. அதே போல இந்த திருவாங்கடத்திலே குலசேகராழ்வார் படியாய் கிடக்கணும் என்று பாரித்தார். அந்த படி குலசேகரம் படி. ஆழ்வார் படியாய் கிடந்தாலும் கிடப்பேன், கல்லாய் கிடந்தாலும் கிடப்பேன் என்று தன்னுடைய அச்சித்த பாரத்தன் திருத்த பிரார்த்தித்தார். அதை கண்டு திருவாங்கடத்தன் பெறுவான் திருவுள்ள முகந்தான். அவன் திருவுள்ளத்துல உகப்பெண்ணான். வெளியிலே அவனுடைய வாயானது பவளவாயாக சிவந்து காட்டப்பட்டதான். அதை நான் காண வேண்டும் என்கிறார் அழ்வார். நான் படியாய் கிடக்க அதை நீ பார்த்து சந்தோஷிக்க, அதை நான் பார்த்து ஆனந்திக்க வேண்டும்ங்கிறார் குலசேகர பெருமாள். படியாய் கிடந்து அது தனி விஷயம், உன் பவளவாய் அது ரெண்டாவது விஷயம், காண்பேனே மூன்றாவது விஷயம். அரை நிமிஷத்துல படியாய் கிடந்து பவளவாய் கிடந்து முடிச்சு விடாது. படியாய் கிடந்து நிறுத்தணும், உன் பவளவாய் அதை விட நிறுத்தணும், காண்பேனே அதை விட நிறுத்தணும் என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியார். ஆக ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் திருவேங்கடமுடையானுடைய திருமுன்பே படியாய் கிடக்கணும். வாசல்ல படியா இருந்தா காண முடியுமா, அந்த இடத்துல படியா இருந்தா தான் காண முடியும். அது குலசேகரம் படி. திருவேங்கடத்திலே பெருமானுடைய ஆஸ்தானத்திலே முதல் படியா இருக்கிறது குலசேகரம் படி. ஆனா எல்லா விக்கிரேசத்திலையும் முதல் படிக்கு குலசேகரம் படியை பேர் சொல்றான். அவர் பிரார்த்திப்பது திருவாங்கடத்துலதான் பிரார்த்தித்தார். திருவாங்கடமுடையான் திருமுன்பே இருக்கிற முதல் படி குலசேகரம் படிதான். ஆனா திருவரங்கத்திலே குலசேகரம் படிக்கிறார், திருவல்லிக்கேணியிலே குலசேகரம் படிக்கிறார். அப்படியெல்லாம் மற்ற இடத்துல பிரார்த்திக்கல, அவர் பிரார்த்தித்தது திருவாங்கடமுடையான் திருமுன்பே, அது குலசேகரம் படி. அந்த படியிலே ஒரு திருத்தரையாக இப்ப சாத்தப்படுகிறது. அது முன்னாடி இருக்கிறது ஜெய விஜயால் துவார்பாலகால், அது பொன்வெய்ந்து இருக்கிறபடியாலே தங்க துவாரமாக இருக்கிறது, பொன்னான துவாரம் அது பங்கார வசங்கிறாளே. அந்த இடத்துல ஒரு திருத்தரை சாத்தப்படுகிறது. இத்தனா இருக்கிற திருத்தரை தான், திருத்தரை இல்லாமல் இல்லை. அந்த திருத்தரை இந்த கோஷ்டியா விசேஷ ஒரு அபிமானத்தோடு கூட கைங்கரியமாக நடத்தி இருக்கிறார்கள். அந்த குலசேகர பெருமாள் அபிமானித்த திருவங்கடமான திருமலை, அந்த திருமலையினுடைய பரமோத்தேசிதா பிரதிபத்தி ஆழ்வார் குலசேகர பெருமாளுக்கு அற்புதமாக அமைந்தது.
அந்த குலசேகர பெருமாள் தொடக்கமான ஆழ்வார்கள் முன்னும் பின்னுமாக எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அந்த எம்பெருமானை நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படியான தன்மையிலே நாம் அமைந்திருக்கிறோம். அந்த நாமங்களை பாடுவார் அமைந்திருப்பது நாம் பாடினாலும் கூட நம்முடைய வாயிலானே நம்முடைய சப்தத்தாலே எம்பெருமான பாடுமாறு அமைந்தாலும் கூட பூர்வர்கள் பாசுரத்தாலே நாம் பாடுவது எப்படுமானால் அது எம்பெருமானுடைய அனுகிரகத்தை சீக்கிரமாக பொழியவிடும் என்கிற அபிப்பிராயத்தோடு ஸ்ரீவிட்டு சாஸ்திரநாம அத்தியாயம் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அருகு பரமாச்சாரியனான ஸ்ரீ பராசர பட்டர் அற்புத பாஷ்யம் அருள் செய்திருக்கிறார். அது பகவத் குண தர்ப்பணம்னு பேரது. பகவத் குண தர்ப்பணம் சம்ஸ்கிருத பாஷையிலே தர்ப்பணம், தர்ப்பணம்னா கண்ணாடி. பகவத் கல்யாண குணங்களுக்கு கண்ணாடி போலே விளக்கி காட்டுகிற உயர்ந்த பாஷ்யமா இருக்கிறபடியாரே பகவத் குண தர்ப்பணம். அது சம்ஸ்கிருத பாஷையிலயோ ஆந்திர பாஷையிலயோ சொன்னா பகவத் குண தர்ப்பணமா இருக்கும். தமிழ்ல சொல்ல சொன்னா பகவத் குண தர்ப்பணம். குண வராது, குணான்னு வரும். பகவத் குண ஏது? பகவத் குண பகவதே விது இல்லாமல் காட்டக்கூடிய கண்ணாடி போன்ற உயர்ந்த ஒரு பிரமாணமாக அமைத்திருக்கிறார். அதுதான் உயர்ந்த பிரமாணம். பராசர பட்டர் ருளிச்சீர பாஷ்யம் சஹஸ்ரநாம பாஷ்யம். அவர் பாஷ்ய அவதாரிகையில பட்டர் ஆச்சரியமா ருஷியம் சொல்லியிருக்கார். சம்சாரோயம் அபண்டிதா சம்சாரோயம் அபண்டிதா. இந்த சம்சாரம் இருக்கே ஒருத்தருக்கு ஒன்னும் தெரியாது. அபண்டிதர்கள் வித்வான்கள் அல்லர்கள், அவித்வான்கள். சம்சாரோயம் அபண்டிதா. இந்த சம்சார மத்தியத்துல எல்லாரும் அபண்டித்தாள் என்னார் முதல்ல. அது மேல சொல்றார் சம்சாரம் அபண்டிதமா இருந்தா இருந்துட்டு போட்டோம் தேவளுக்கு என்ன. இது சம்சாரம் அபண்டிதமா இருக்கிறது பத்தி நான் விசாரம் பண்ணல. ஒவ்வொருத்தரும் தன்னை மகாவித்வானா நினைச்சிட்டு இருக்காரே அதை அதை விட விசேஷம். பட்டர் வியாக்கியானம் பண்ணார் ஒவ்வொருத்தரும் பூர்ணம் மன்னிதமா. தன்னை எல்லாருமே நம்ம போல படிச்சவரே கிடையாது. நான் தான் வித்வான், நான் தான் மகாவித்வான், நான் தான் மகாபண்டிதன் அப்படி ஒவ்வொருத்தர் நினைச்சிருக்கா. பட்டரை சிஷ்யர் கேட்டா அது அபண்டிதமா இருந்துட்டு போட்டோம், அவ தன்னை பண்டிதாளா நினைச்சிட்டு போட்டோம், உமக்கு என்ன இங்க போய் நான் பாஷ்யம் சொல்ல வந்தேனே அது அதை விட சாகசம். அது அவரும் நினைக்கிறார். பட்டருடைய பாஷ்ய ஆரம்பம் இந்த அபண்டிதமான உலகத்திலே ஒவ்வொருத்தரும் தன்னை வித்வானாக நினைச்சிருக்கிற உலகத்திலே நான் ஒரு சாகசமான காரியம் பண்ண வந்திருக்கேன், பாஷ்யம் செய்ய போறேன்னு. ஆனா உங்களை என்ன பிரார்த்திக்கிறேன் என்றால் நீங்கள்லாம் இதிலே துவேஷம் காட்டாதீர்கள். துவேஷம் காட்டலேன்னு மட்டுமில்லை மத்தியஸ்தானம் என்னமோ நடக்கிறது நடந்து விட்டு போடுவேன் என்று உதாசீனால இருந்துட வேண்டாம். ஆக மத்தியஸ்தானாயும் இருக்க வேண்டாம், மாத்சரியமும் காட்ட வேண்டாம். இந்த சஹஸ்ரநாம பாஷ்யத்தை நான் சொல்றேன், நீங்கள் எல்லாம் ஆதரிக்கணும். சேவத்வம் பட்டர் பிரார்த்திக்கிறார். சேவத்வம் இந்த பராசர பட்டர் ருளிச்சீர சஹஸ்ரநாம பாஷ்யத்தை சேவிக்கணும்னா சேவிக்கணும்னு சொன்னவாரே அவர் என்ன சொன்னார்? சேவிக்கும்படியா நன்னா இருக்குமான்னு கேட்டான். அவர் சொன்னார் அமிர்தம் சேவத்வம் ஏதர் அமிர்தம். இந்த சஹஸ்ரநாம பாஷ்யம் இருக்கிறது இது அமிர்தம் தான், இது அமிர்தத்தை சேவிங்க. அவன் சொன்னார் அடுத்த மாசம் ஆகட்டுமே, அடுத்த வருஷம் ஆகட்டும் என்ன யாச்சே பிரார்த்திக்கிறேன் பட்டர். அப்படின்னா அடுத்த வாரம் ஆகட்டும் என்ன வெறும் வெறுமை சொல்ற போது அடுத்த மாசம் ஆகட்டும் என்ன யாச்சே யாச்சிக்கிறேன் பட்டர். அப்ப அடுத்த வாரம் ஆகட்டும் என்ன பிரணிபத்தி யாச்சே உங்க காலில் விழுந்து பிரார்த்திக்கிறேன் பட்டர். அவர் சொல்றார் பிரணிபத்தி யாச்சே சேவத்வம் ஏதன் அமிர்தம் பிரணிபத்தி யாச்சே. இதை சேவிக்கணும், இந்த அமிர்தத்தை சேவிக்கணும், இந்த பாஷ்யத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். உங்களை நான் பிரணிபாதம் பண்ணி பிரார்த்திக்கிறேன். ஆற பிரார்த்திக்கணும் ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யன் போய் பிரணிபாதம் பண்ணி கேட்கணும். தத்திச்சி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையாங்கிறான் கீதையில எம்பெருமான். ஆக ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யம் பண்ண வேண்டிய காரியத்தை பரமாச்சாரியனான பட்டர் பண்றார். நீங்கள்லாம் பிரார்த்திக்கிறேன் உங்களை நான் பிரணிபத்தி ஆச்சு உங்களை விசேஷமா பிரார்த்திக்கிறேன், இந்த பாஷ்யத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கணுங்கிற அப்படியான ஒரு இனத்துக்கு நம்ம இடத்துல வந்து பிரார்த்திக்கிற என்ன அதை தெரிஞ்சுன்னு நாம் வாழ்ச்சி அடைஞ்சுடணும், அதை தெரிஞ்சுன்னு நாம் மங்களத்தடையணும், அதை தெரிஞ்சுன்னு நாம் வாழ்ச்சி பெற வேண்டும் என்று எல்லாரும் வாழ வேண்டும் என்கிற உள்ளம் படைத்தவரான பரமாச்சாரியரா இருக்கிறபடியாலே பரமகாருணிகரான பராசர பட்டர் சஹஸ்ரநாம பாஷ்ய அவதாரிகிலே முதல்ல இந்த அர்த்தத்தை எடுத்து காட்டினார். முதல்ல யாரு ஸ்தோத்திரம் பண்றார்? வந்தே கோவிந்த தாத்தவ் கோவிந்தனை வணங்குறேன், தாப்பனார் வணங்குறேன். வந்தே கோவிந்த தாத்தவ்னு பட்டருடைய பாஷ்யம் ஆரம்பம்.
வந்தேன்னா சேவிக்கிறேன் அர்த்தம். தமிழ்ல வந்தே இல்ல, சம்ஸ்கிருதம் வந்தேன்னா சேவிக்கிறேன் அர்த்தம். சேவிக்கிற ஆரை கோவிந்தனை சேவிக்கிறேன், தாத்தனை சேவிக்கிறேன். கோவிந்தன் பட்டருடைய ஆச்சாரியனான கோவிந்த பெருமாள் எம்பார். எம்பாருக்கு கோவிந்தன்னா திருநாம. கோவிந்தாக்வா அனபாயினி ராமார்ஜ பதச்சாயா கோவிந்தாக்வா அனபாயினி. எம்பெருமானாருக்கு திருவடி நிழலாயிருக்கிறார். கோவிந்தன் திருநாமம் அடைய பெற்ற எம்பார்ங்கிற பெரியவர் மத் விஸ்ரமஸ்தலி என்கிறார் பட்டர் எம்பார். அந்த பட்டருக்கு விஸ்ரமஸ்தானமாயிருக்கிற ஆச்சாரிய சிகாமணியான எம்பார் அந்த அவருக்கு தான் கோவிந்தன் திருநாமம். அவர் முன்னாடி வணங்குறார் பட்டர் பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே வந்தே கோவிந்த. அப்புறம் தாத்தவ் தாத்தஹான்னா சம்ஸ்கிருத பாஷையில தாத்தன்னா தகப்பனார். தாத்தஹான்னா கஸ்தே என்ன தாத்தஹான்னு சொல்றாள் இல்லையா, இவர் ஆறுன்னு தாத்தஹாங்கிறார். தாத்தஹான்னா தகப்பனார். கோவிந்தர் என்பார் ஆச்சாரியன், தாத்தன் என்பார் தகப்பனார். கூறத்தாழ்வார் ஆக எம்பார வணங்குறேன், கூறத்தாழ்வான் வணங்குறேன். பட்டருடைய பாஷ்ய ஆரம்பம் வந்தே கோவிந்த தாத்தவ். அதுக்கு பூர்வர்கள் கேட்கிறார் கோவிந்த மூணு எழுத்து, தாத்த ரெண்டு எழுத்து. இந்த துந்து சமாசத்திலே எந்த சப்தத்திலே உயிரெழுத்து குறவா இருக்கோ அது முன்னாடி வர வேண்டும், எந்த சப்தத்திலே உயிரெழுத்து அதிகமா இருக்கோ அது பின்னாடி வர வேண்டும் என்று வியாகரண சாஸ்திர முறை. அப்படியான தாத்த ரெண்டு உயிரெழுத்து இருக்கு, கோவிந்த மூணு உயிரெழுத்து இருக்கு. ஆக அல்பாச்சாக இருக்குமாறா அதை முன்னாடி சொல்லணும், அச்செழுத்து அதிகமா இருக்குமாறா அதை பின்னாடி சொல்லணும்னு சாஸ்திர முறை, வியாகரண சாஸ்திர முறை. அப்படியான சொல்லணும் வந்தே தாத கோவிந்தவ். தாத கோவிந்தவ்னு சொல்லணுமே தவிர கோவிந்த தாத்தவ்னு சொல்லப்படாது. ஆனா பட்டரோ தாத கோவிந்தவ்னு சொல்லல, கோவிந்த தாத்தவன் தான் ஏன் சொல்றார். அவளுக்கு விசாரம் அதுதான், எத்தையோ முன்னாடி சொன்னாலும் பின்னாடி சொன்னானு, தாத்தனை முன்னாடி சொன்னாரு கோவிந்தனை பின்னாடி சொன்னா என்ன, கோவிந்தனை முன்னாடி சொன்னானு தாத்தனை பின்னாடி சொன்னா என்னன்னு நமக்கு தோத்தம். அப்படி அல்ல, பரமாச்சாரியனான மகாவித்த சிகாமணியான பரமாச்சாரிய ஸ்ரீ பராசர பட்டர் அவர் முன்னாடி கோவிந்தான்னார், பின்னாடி தாத்தான்னா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கோவிந்தன் என்பான் ஆச்சாரியன், அவருக்கு தாத்தனான தவப்பனார், தவப்பனார் மட்டும்தான். புறத்தாழ்வான் பரமாச்சாரியரான பட்டருக்கு தகப்பனாரி தவிர ஆச்சாரியர் அல்ல. பட்டருக்கு ஆச்சாரியன் எம்பார், எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் என்று இது ஆச்சாரிய பரம்பரையா இருக்கிறபடியாரு. எம்பெருமானாருக்கு அடுத்த ஸ்தானம் எம்பாருக்கு, எம்பாருக்கு அடுத்த ஸ்தானம் பட்டருக்கு. எம்பெருமானார் சிஷ்யர் புறத்தாழ்வான், அவர் சிஷ்யர் பராசர பட்டர்னு அப்படி அனுபவம் கிடையாது. ஆக எம்பெருமானார் எம்பார் பட்டரா இருக்கிறபடியால் தகப்பனார்ங்கிற கூறத்தாழ்வார பின்னாடி சொன்னார் ஆச்சாரியன் கோவிந்த பெருமாள் முன்னாடி சொல்றார் கோவிந்த தாத்தவ். நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா தகப்பனார்த்தான் முன்னாடி சொன்னா என்ன, ஆச்சாரியனைத்தான் பின்னாடி சொன்னா என்னன்னு தோத்தம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன சந்தேகம்னா தகப்பனார் நமக்கு சரீரத்தை கொடுத்த பிற்பாடு இந்த ஆச்சாரியன் நமக்கு வந்து உபதேசம் பண்றாரா, ஆச்சாரிய உபதேசம் பண்ண பிற்பாடு நமக்கு தகப்பனார் சரீரத்தை கொடுத்தாரா, தகப்பனார் முன்னாடி சரீரத்தை கொடுத்துட்டார், முதல்ல நாம் பிறந்தோம் அப்புறம்தான் ஆச்சாரிய சம்பந்தம், தகப்பனார் முன்னாடி சொன்னா என்னன்னு தோத்தம். அதுக்கு பூர்வர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சரீரத்தை உண்டாக்கிற தகப்பனார் விட வித்யா பிரதானம் பண்ணுகிற ஆச்சாரியனுக்கு ஏத்தம் உண்டு. சரீர மாத்திரத்தை உண்டாக்கி கொடுத்தவர்கள் தாயின் தந்தையுமான பெற்றோர்கள், ஆனா கரியான் பிரம்மண பிதா அந்த உத்தமனான ஆச்சாரியனுக்கு உண்டான தந்தையான தன்மை அவருக்கு உண்டோ. சரீரத்தை கொடுக்கிற இந்த தந்தையை விட வித்யா பிரதானம் என்கிற அந்த தந்தை இருக்கிறாரே ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அதுக்குன்னு பெரிய சூர்ணிக அருளிச்சி இருக்கிறார். வித்தியை தாயாக பெற்று பாலும் ஒவ்வொருமான திருமால் திருநாமத்தாலே வளர்த்த தஞ்சமாகிய தந்தை. நம்மாழ்வார் பகவானை பத்தி தஞ்சமாகிய தந்தைன்னார் சூத்திரக்காரன் எடுத்துட்டா தஞ்சமாகிய தந்தைன்னு, தஞ்சமாகிய தந்தைன்னு பகவான் வர்ணித்தார் நம்மாழ்வார் நாயனாருடைய திருவுள்ள கருத்து. அந்த பகவான் தஞ்சமாகிய தந்தைங்கிறார் ஆழ்வார், எனவும் அவருக்கு தஞ்சமாகிய தந்தையா இருந்தா போல் இருக்கு. உலகத்துல எல்லாருக்குமே எம்பெருமான் தஞ்சமானு கேட்டா தஞ்சம் அல்லாத தந்தையாரா, பல பேரு சவப்படுத்துறான், பல பேருக்கு இன்பத்தை உண்டாக்குறான், பல பேரு துன்பத்தை உண்டாக்குறான், சில பேர் சொர்க்கத்துல தள்ளுறான், சில பேர் நரகத்துல தள்ளுறான், சில பேர் சம்சாரத்துல தள்ளுறான், சில பேர் மோட்சலோகத்துக்கு அழைச்சிட்டு போறான். அவன் தஞ்சமாகியும் இருக்கிறான், தஞ்சம் அல்லாமலும் இருக்கிறான். ஆனா ஆச்சாரியன் இருக்கிறாரே அவர் தஞ்சமாகிய தந்தை, அவர் ஒரு காலமே ஒருவருக்குமே தஞ்சம் அல்லாமல் இருக்கவே முடியாது. ஆக தஞ்சமாகிய தந்தை ஆச்சாரியன் தானே,
சரீரத்தை கொடுக்கிற தாப்பனார் இந்த தாப்பனார் ஆச்சாரியின் வித்யா மூலமாக இவரை உண்டாக்கி இருக்கிற வழியாலே ஆச்சாரியருக்கு இருக்கிற ஏத்தம் பெத்தவனான தந்தைக்கு கிடையாதுன்னு சாஸ்திரகாரர் உத்தரவிருக்கான். ஆகினால் தான் குறத்தாழ்வானை பின்னாடி வர்ணித்தார், எம்பாரை முன்னாடி வர்ணித்தார். கோவிந்தரையும் வணங்குறேன், தாத்தரையும் வணங்குறேன், ஆச்சாரியனையும் வணங்குறேன், தோப்பனார வணங்குறேன். நான் பண்ண போறேன் சாஸ்திரநா பாஷா, நீங்களாம் அவசியம் கேட்கணும் என்கிறார், அதை அனுபவிக்கணும் என்று பரமாச்சாரியர் பராசர பட்டர் பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்தனைப்படி ஒரு 9 நாளைக்காவது இந்த சாஸ்திரநா பாஷ்யத்தை கொஞ்சம் நாம் அனுபவத்திலே கொள்ள வேண்டும். இந்த சாஸ்திரநா பாஷ்யத்துக்கு அவதாரிக்கு சாதித்திருக்கிறார் ஆச்சரியமாக. முதல்ல யார வணங்க தெரியுமா? ஓம் நமஹா வணங்குறேன். ஆர வணங்குறேன்னா ஓம் நமோ கஜவத்ராக்தேஹி பாரிஷத்தேஹி. இந்த கஜவத்ரக்காரே யான முகத்தான், வேழ முகத்தானான யான முகத்தான், அந்த யான முகத்தான் தொடக்கமான அதிகாரிகளோட கூடிய அவரை வணங்குறேன். யானை முகத்தானான அதிகாரிகளோடு கூடிய அவரை வணங்குறேன்னார் பட்டர். யான முகத்தான் வராரு, இப்பதான் நடந்திருக்கு விநாயக சதுர்த்தி, இப்பதான் நடந்திருக்கு. ஒரு 4 முன்னாடி தான் விநாயக சதுர்த்தி நடந்திருக்கு. எல்லாரும் பிள்ளையார் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கா விசேஷமா? அந்த பிள்ளையார் 6, அந்த விநாயகர் 6, அந்த கஜமுகன் 6 கேட்டா பரமாச்சாரியர் பராசர பட்டர் அவரிடத்துக்கான முதல்ல யான முகத்தான் வேழ முகத்தான். நம்முடைய சம்பிரதாயப்படி நமக்கு ஆராத்திய தெய்வம் யானை முகத்தான். நாம் இந்த யான முகத்தான ஆராதிக்கணும். அவர் ஆராதிச்சு அவர் ஆராதனத்துக்கு மேலே விஷச்சேரார் ஆராதிக்கிறோம். ஆக விஷச்சேர ஆராதனம் இல்லாமல் ஒரு வைத்திய காரியம் கிடையாது. எந்த வைத்தியக்காரை ஆரம்பிச்சாலும் முதல்ல விக்கிரை சாந்திக்காக, விக்கிரத்தை போக்கடிக்க விக்கிரை சாந்திக்காக முதல்ல என்ன சொல்றோம்? சுக்கிராம்பரதனம் விஷ்ணம், சசிவர்ணன் சதுர்புஜம், பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தையே. நாமும் விநாயகர் தான் பிரார்த்திக்கிறோம், நாம விக்கிரராஜர் தான் பிரார்த்திக்கிறோம், நாம முதல்ல அவர்தான் திருவாரணம் பண்றோம். 6 திருவாரணம் பண்றோம். இவர் தான் விநாயகர், இவர் தான் விக்னேஸ்வரர், இவர் தான் விக்கிர நாயகன், இவர் தான் விக்கிரத்தை தடுக்கிறவர். அவராறு கஜமுகத்தானோடு கூடியவரான விஷச்சேரன். விஷச்சேன ஆராதனம் பண்ணாத சீவைத்தவாளே கிடையாது. இந்த விநாயகரான இந்த விக்னேஸ்வரர், விக்னேஸ்வரர் எல்லா நேச்சரிக்கிற இருக்கட்டும், நம்முடைய சம்பிரதாயப்படி அவர் ஆறு என்னால் யானை முகத்தான். அந்த சேனாபதி ஆழ்வாருடைய சேனையிலே பல பேர் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தருடைய முகம் யானை போன்ற முகம், மற்றொருத்தர் முகம் சிங்கம் போன்ற முகம், ஒருத்தர் சிம்ஹானனா இருக்கிறார், ஒருத்தர் கஜானனா இருக்கிறார். இவர்களெல்லாம் தான் ஆளவந்தாராக நாதமுனிகளாக திருவவதாரம் என்னான்னு நம்முடைய சம்பிரதாயம். அந்த விஸ்வக்சேனர் தான் நம்மாழ்வாராக திருவவதாரம் என்றார். அந்த யார் முகத்தான்? அந்த சிங்க முகத்தான் தான் இந்த ஆளவந்தாராயும் அதுபோல நாதமுனிகளாயும் திருவவதாரம் என்றார். ஆக நம்முடைய சம்பிரதாயப்படி யார் முகத்தார் ஆறுன்னார். நம்மாழ்வாரை சேர்ந்த நாதமுனி ஆளவந்தாரத்தான் நாம் வணங்குறோம். அவர்கள் பரமாச்சாரியர்களா இருக்கிறபடியால் அவர்களை வணங்கித்தான் மேல நாம் காரியத்தை ஆரம்பிப்பதே தவிர அவர்களை வணக்கம் செலுத்தாதது கிடையாது. ஆக நாம் கூட ஒரு கஜமுகனை ஆராதிக்கிறோம். எந்த சீவைட்டவ தேவாலயமா இருந்தாலும் முன்னாடி ஒருத்தருக்கார், நன்னா பேருச்சா தும்பிக்கை ஆழ்வார். அவருக்கு பேருச்சுட்டா தும்பிக்கை ஆழ், எத்தனையோ ஆழ்வார் போல அவரும் ஒரு ஆழ்வார். அஸ்தமா நம்முடைய சம்பிரதாயத்துல உண்டு, இல்லேன்னு சொல்ல முடியாது. ஆனா அன்றைய தினம் நாமும் திருவாராதனம் பண்ணலாம். ஆனா அது அன்றைய தினம் தான் பண்றதா, அது என்னைக்கு பண்றதா அது தெரியணும். விநாயக சதுர்த்தின்னு ஒரு நாள் சென்றாலே அன்னைக்கு நாம் இவர் ஆராதிப்பதான்னா அப்படி எனக்கு அவர் என்னைக்கு திருநாள்னு தெரியாது. விநாயக சதுர்த்தி என்னைக்கே சேர்த்து பண்ணிட்டாலும் சரிதான். அப்படி ஏதோ ஒரு காரியம் நாமும் ஒரு காரியம் பண்றோம், பண்ணாமல் இல்லை. அந்த கஜமுகத்தானி யாருன்னு கேட்டா புரியணும். பரமசிவனாருக்கும் பார்வதிக்கும் குமாரனாக பிறந்தாரே அந்த விக்னராஜனை நாம் ஆராதிக்கிறோமா? இந்த பாரிஷத கோட்டியிலே சேனாபதி ஆழ்வான் கோட்டியிலே சேர்ந்த இவரை நாம் ஆராதிக்கிறோமா? நாம் இவரை ஆராதிக்கிறோம். அடுத்தபல வர்றது சரஸ்வதி பூஜை வரப்போறது, சரஸ்வதி பூஜை வச்சிருக்கோம், ஹைக்கிரீவ ஆராதனங்கிறோம். எல்லாம் நாம் பண்ற காரியம், நாம் ஒண்ணும் விட்டு விடல, எல்லாத்தையும் நாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த அபிப்பிராயத்தோடு பண்றோம்ங்கிறதா முக்கியமான விஷயமே தவிர விட்டு விடுறது விஷயம் அல்ல. நாம சரஸ்வதி பூஜை பண்றோம், மகாநவமி பண்ணலையா, சரஸ்வதி பூஜை பண்றோம். அது சரஸ்வதி பூஜைங்கிற சப்தத்தாலே சொல்லாம போனாலும் நாமும் திருவாராயணம் பண்றோம், ஹைக்ரீவாராதனம். திரிவிராட்டியாரு திருநாமம் கொடுத்து விட்டார் ஆழ்வார். நூலாட்டி இவராரு, நூலாட்டி கல்வனார். பிரிவிராட்டியாருக்கு தமிழிலே நூலாட்டின்னு பேர். நூலாட்டி கழுதனா இருக்கிறான் பெருமான்,
நூலாட்டி பெரிய பிராட்டியார் அவளைத்தான் திருவாரான் என்றார். அவனாரு ஹயமூர்த்தி ஹயவதனார் என்பருவான். ஹயக்ரீவன் அவளாரு லக்ஷ்மி, லக்ஷ்மி ஹயக்ரீவன திருவாராதனம் என்றதான் அந்த மகாநவமியிலே. அது நம்முடைய சம்பிரதாய சாரம். அவளோ யஜ்ய வித்யா, மகாவித்யா, ஆத்ம வித்யா, விமுக்தி பரதாயினின்னு ஸ்ரீவிட்டு புராணத்திலே பெரிய பிராட்டியாரை இந்திர ஸ்தோத்திரம் பண்ணுவதாக அமைந்திருக்கிறது. அவள் யஜ்ய வித்யா, அவள் மகாவித்யா, அவள் ஆத்ம வித்யா. பிரம்ம வித்யான்னா யாரு என்ன? பெரிய பிராட்டியார் தான் பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்தைக்கு அதிட்டான தெய்வமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடியாரே பிராட்டி நூலாட்டி பகவான் நூலாட்டி கேள்வன். அதுக்குதான் நம்முடைய சம்பிரதாய சாராட்சம் காட்டினார்கள். அந்த பெரிய பிராட்டியார் திருவாராதனம் பண்ணி ஹயக்ரீவனையும் திருவாராதனம் பண்ணுவதாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த காரியங்கள்லாம் நாமும் செய்வதுதான். ஆனா எந்த அபிப்பிராயத்தோடு செய்யறோம் பார்க்கிற போது பட்டர் பாஷ்யத்துல ஆரம்பிக்கிறார், ஓம் நமோ கஜவத்ராத்யை. கஜம்னா யானை, வக்திரம்னா வதனம், முகம். ஆக கஜமுகத்தானாயிருக்கிற, வேழமுகத்தானாயிருக்கிற, ஆனை முகத்தானாயிருக்கிற அதிகாரி கஜவக்திரன். அவர்கள் தொடக்கமான பாரிஷதர்களோடு சேர்ந்தவர் விஷக்சேனர். அந்த விஷக்சேனரை முதல்ல ஆராதிக்கிறேன், ஓம் நமஹா, அவரை வணக்கம் செலுத்துகிறேங்கிறார் பரமாச்சாரியர். அவருடைய தர்மபத்திரிக்கு தான் சூத்திரவதி, சூத்திரவதினு பேர். ஆக விஷக்சேனர் அவருடைய தர்மபுத்திரி சூத்திரவதி. அவர்களுக்கு ஆராத்திய தெய்வத்தம் உண்டு. அதுபோல அவர்கள் பாரிஷதர்களான அதிகாரிகள் தான். கஜமுகத்தான் தொடக்கமானவர்கள். அவர்களை சேவிக்கிறேன் என்கிறார். நம்முடைய சிவையிட்ட தேவாலயத்திலே அங்கு ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் திருமண்கா போடி இருப்பார், தும்பிக்கையாழ்வாரத்தான் இருக்கார். அவர் விக்ரராஜராகத்தான் முதல்ல உள்ள நுழையச்சியே. அவர் நாம் ஏன் சேவிக்கிறோம்னா, அவர் சேனாபதி ஆழ்வாருடைய சேனையிலே ஒரு அந்தரங்கரா இருக்கிறபடியாலே அவர் சிவையிட்ட விநாயகர். எல்லாருமே சிவையிஷ்ட விநாயகால் தான். விநாயகால்னு சில பேரும் சொல்லிருக்காளே, பரமசிவனாரு சிவையிஷ்டவன் தான். பரமசிவனுடைய புத்திரன் அவைஷ்டவன் நம்முடைய சம்பிரதாயம் அப்படி கிடையாது. பரமசிவனாரும் சீவைஷ்டவர் தான். அவருடைய திருக்குமாரா இருக்கிற வேழமுகத்தான் விநாயகமூர்த்தி இருக்காரு, அவரும் சீவைஷ்டவர் தான். அவருடைய தம்பியான சுப்பிரமணியன் இருக்கிறாரு, அவரும் சீவைஷ்டவர் தான். நம்முடைய சம்பிரதாயம் படி எல்லாருமே சீவைஷ்டவாள் தான். ஆனாலும் அந்த சீவைஷ்டவனாக யார நினைச்சுன்னு போய் சொல்றோம் என்ன, நித்திய சூரிகளிலே ஒரு நித்திய சூரி, அவர் தான் சேனாபதி ஆழ்வான். அவருடைய கோட்டியை சேர்ந்த நித்திய சூரிகள்ல ஒருத்தர் யானமுகத்தானாயிருக்கிறார். அவர்கள் எல்லாம் திருவங்கடத்துக்கு வந்து திருவங்கட உடையாரை ஆராதிக்கிறார்கள். சம்பிரதாய சாரவது அது ஆழ்வார் பாசுரம் பாடினார். வானவர் வானவர் கோனடும் சிந்து மோகழும் திருவங்கடம். திருவங்கடத்திலே வானவர்களான நித்திய சூரிகள் என்ன, வானவர் கோனான சேனாபதி ஆழ்வான் என்ன, எல்லாரும் வந்து புஷ்பங்களை பறித்து அதை எம்பெருமான் திருவங்கடமுடையான் திருவிடைகள்ல சாத்தி அர்ச்சனை பண்ணுகிறார்கள்ங்கிறார் நம்மாழ்வார். ஆகந்த விஷக்ஷேனரோ அவரை சேர்ந்த யானமுகத்தான் தொடக்கமான அதிகாரிகளோ அத்தனை பேரும் சீவையிட்டவர்கள் தான்.